ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் வேகன்சி சேனல். இந்த சேனலில் நம்ம நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் இந்தியா மெடிசன் அண்ட் ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே வந்து பெல் சிம்மில் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன போஸ்ட்டு அப்படின்னா டிஸ்பென்சர், ஓகேங்களா. என்ன வேகன்சி அப்படின்னா 405 வேகன்சி வந்து இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 405 வேகன்சிக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு சேலரி அப்படின்னா 750 ரூபா வந்து தராங்க. அதாவது 750 தரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி 22,000 அரவுண்ட் 22,000 மேலே வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா ப்யூர்லி டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா 6 hours per day அண்ட் 6 days இன் வீக், இவ்வளோ தான் வந்து வீக் ஒர்க்கிங் டேஸே இருக்கும். ஸோ வந்து அதனால் வந்து ஈஸியான ஒர்க்காக தான் இருக்கும், ஓகேங்களா. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து மாறலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இது வந்து ப்யூர்லி வந்து டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துக்கலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 31/8/2019. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் பார்த்திங்கன்னா 20/9/2019 மாலை 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சப்மிஷன் பண்ணிடணும், ஓகேங்களா. இது எப்படி வந்து ஏஜ் இது வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா கேட்டகரிக்கும் 18 வயசு வந்து மினிமம், 57 வயசு வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நோ பர்சன் ஷேல் பி எலிஜிபிள் என்கேஜ்மெண்ட் அஸ் டிஸ்பென்சர். டிஸ்பென்சர் டிப்ளமோ இன் ஃபார்மசி வந்து முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இவங்க பார்த்திங்கன்னா எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, மார்க் அடிப்படையில் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. எஸ்எஸ்எல்சி 10th மார்க் வச்சு அவங்க வந்து 20% மார்க்காக எடுத்துக்கிறாங்க. ஹெச்எஸ்சி பப்ளிக் அதில் பார்த்திங்கன்னா 30% மார்க் எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து டி ஃபார்மில் பார்த்திங்கன்னா 50%. இது இந்த மூணு இதில் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து தரப்போகிறாங்க. ஸோ வந்து இதில் நீங்கள் ஜாப் மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து வேலை கிடைப்பது கன்ஃபார்ம்னு சொல்லிடுறேன், ஓகேங்களா. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருக்கும், ஓகேங்களா. அது என்ன அட்ரஸ்னால் டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அரும்பாக்கம் சென்னை அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 20/9/2019 சொல்லிட்டாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கான இமெயில் ஐடி வந்து வேலிடாக ஒன்று வேணும், அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இமெயில் அல்லது மொபைலில் தான் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை. ஸோ வந்து இது ரெண்டும் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா. இமெயில் ஐடியெல்லாம் கரெக்டாக இல்லை அப்படின்னா வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நியூவாக வந்து இமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அதில் தான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது உங்களை வந்து எதுவும் இது பண்ண முடியல அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணது ஏதாவது இதுனாலும் உங்களை வந்து செலக்டே பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துடும், ஓகேங்களா. கேண்டிடேட் ஆர் அட்வைஸ்டு தேர் ஓன் இன்ட்ரெஸ்டட் டு அப்ளை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. திஸ் ஆஃபீஸ் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி டிலே சப்மிஷன். நீங்கள் ஏதாவது டிலே சப்மிஷன் பண்ணுறதுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா ஆஃபீஸில் வந்து எதுவும் ரெஸ்பான்சிபிள் பண்ண அவங்க பொறுப்பு இல்லைங்கிறாங்க. இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு வந்து தவறும் பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் மொபைல் நம்பர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டேட் ஆஃப் பர்த் எவிடன்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும், ஈக்குவலன்ட் எவிடன்ஸ் ஆஃப் மார்க் ஷீட்டு, ஈக்குவல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அண்ட் டிப்ளமோ ஃபார்மசி. தமிழ் குவாலிஃபிகேஷன் இருந்ததுனால முன்னுரிமை தராங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இது வேணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தால் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கான சர்டிஃபிகேட் வந்து வேணும். டிக்ளரேஷன் ஷுட் பி சப்மிட்டட் வித் தி அப்ளிகேஷன் ஃபார்மஸ் இன் ஆக்சர்னு சொல்லிக்கிறாங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைட் வேணும், சைஸ் ஃபோட்டோ வந்து வேணும், தி ஃபோட்டோ ஐடி கார்டு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் இந்தியன், இதுக்குதான இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட மார்க், ஓகேங்களா. உங்களோட நேமு, அப்பா நேமு, கம்யூனிகேஷன் அட்ரஸு, உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பின்
கோடு, கான்டாக்ட் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, நேஷ்னாலிட்டி இந்தியனா அதரா, நேட்டிவிட்டி தமிழ்நாடு அண்ட் அதர்ஸா, செக்ஸ் மேல் ஃபீமேல் இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன அப்படிங்கிறது ஃபில் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி, ஓசியா, பிசியா, எம்பிசியா அது மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்த டேட்டு, ஓகேங்களா. அதுக்கடுத்தது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் டேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூங் அத்தாரிட்டி, யார் தாசில்தாரா, உங்களுக்கு யார் விஏஓவா இது மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் தி கேஸ்ட்டு, இஃப் டிஃபரெண்ட்லி ஏபிளா என்ன அப்படிங்கிறது, பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி, நேச்சர் ஆஃப் டிசபிலிட்டி, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், அதாவது வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான டிசபிலிட்டிஸ் இது மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூங் அத்தாரிட்டி, டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட் நம்பர், விடோவாக இருந்ததுன்னா, எக்ஸ்பிரிஸ் மேனாக இருந்ததுன்னா இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், எஸ்எஸ்எல்சியில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர், மந்த் அண்ட் இயரு, மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, அதாவது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 100 போட்டுக்கும், அதில் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது ஹெச்எஸ்சியில் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் வந்து அதே மாதிரி உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர், மந்த் அண்ட் இயரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி இதெல்லாம் போட்டு எது இதில் எதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்கு அதுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது. அதுக்கடுத்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் நம்பர், மந்த் அண்ட் இயர், டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு இந்த இதுலாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் டூ, ஓ இவங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஒன், செமஸ்டர் டூ, செமஸ்டர் த்ரீ எல்லா இதுவுமே கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க. ஹேவ் யூ இன்க்ளூசிட் தி ஆல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த்து, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாம் எது எது கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுத்துங்க. அதுக்கடுத்து டிக்ளரேஷன் பை தி அப்ளிகேஷன், நான் வந்து இதுக்கான நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு பிளேஸு டேட்டு வந்து எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பண்ணணும், ஓகேங்களா. டிக்ளரேஷன் ஆஃப் கேண்டிடேட் இது வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பண்ணணும். லிங்க்ல வந்து நான் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுங்க, ஓகேங்களா. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து தெளிவாக விளக்கம் தரேன், ஓகேங்களா. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.